இலவச சைக்கிள்ல போயிருக்கீங்களா? அரசாங்கம் கொடுக்குற யூனிஃபார்மை யூஸ் பண்ணிருக்கீங்களா? இதெல்லாம் பண்ணு நம்ம பேசட்டும் நான் கேக்குறேன். நீ அண்ணா, நேற்று எத்தனை பேர் இந்த எபிசோடு பார்த்தீங்க இல்லையான்னு தெரியல. இன்னும் கூட அந்த பஞ்சாயத்து ஓயாளரே சொல்லலாம், படிப்பு முக்கியம் இல்லையா, படிப்பு முக்கியமானு. இந்த படிப்பு முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் உட்காந்துட்டு இருக்கு தெரியுமா, அதுல பாதி பேர் படிச்சவங்க தான். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க இப்போ? நான் எம்பிஏ ஹெச்ஆர் முடிச்சிருக்கேன். ஓகே, என்ன ஒர்க் பண்றீங்க? ஹெச்ஆரா இருக்கேன். நேற்று கோபிநாத் ஸ்பீச்சும் அவ்வளோ ஃபயராக இருந்துட்டு இருந்தது. ஒரு பொண்ணு சொல்கிறாங்க, படித்தா மட்டும் என்ன நீங்கள் சாதிக்க போறீங்க, படிக்காமல் இங்கே சாதிச்சவங்களுக்கு நிறைய பேர் இருக்க தானே செய்கிறேன்றாங்க. அதில் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்குறாங்கன்னா, இங்கே இருக்க மக்களுக்குலாம் வந்து பழைய சோறே பிரியாணி மாதிரி தான் தெரியும்ன்றாங்க. நம்மளாம் பிரியாணி பக்கமே தாவக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. பசியோட இருக்கிறவனுக்கு பழைய சோறு கூட பிரியாணி மாதிரி தான் சார் தெரியும். உங்க வார்த்தை பிரயோகம் பாருங்க எப்படி இருக்குன்னு. நீங்க பேசுற ஒரு அஃபென்சிவ் ஸ்டேட்மெண்ட். இந்த பிரிவிலேஜ்ன்ற வார்த்தையை நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஹையர் ஸ்டேட்டஸ்னு சொல்லலாம். இப்ப பணக்கார வீட்டு பையன் ஒரு பேஷனை நோக்கி ஓடுறான்னு வச்சுக்கோங்களா, அதுல அவன் தோத்துட்டா அவன் ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து அவனை காப்பாத்தி விட்டுரும். ஒரு மிடில் கிளாஸ் வீட்டு பையன் ஒரு பேஷன் நோக்கி ஓடும் போது அதுல அவன் தோத்துட்டா அவன் முன்னாடி படிச்ச படிப்பு தான் அவனை காப்பாத்தி விடும். இந்த பீடி சுத்துற பொண்ணு கூட இப்ப டாக்டர் ஆயிருப்பாங்க. நீ டாக்டரா என்ன சாதிக்க போற, அது நீ பீடி சுத்திய சாதிக்க வேண்டியதானு சொல்லி கேட்பாங்க போல. Let me welcome our beloved doctor Sangavi. நம்மளோட ஜெனரேஷனுக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நீ இது படிச்சா இந்த வேலைக்கு தான் போகணும், இதை படிச்சா நீ இந்த வேலைக்கு தான் போகணும் தான் சொல்லி கொடுத்தாங்க. அதை முடிச்சுட்டு வெளியே வரும்போது தான் தெரிஞ்சது படிப்புன்ற ஒரு அத்தியாவசியம், அதை தாண்டி சுத்தி நிறைய வேலைகள்லாம் இருக்குன்ற போது அப்பதான் தெரிய ஆரம்பிச்சது. இதுக்கே அப்படின்னா இன்னும் நிறைய மக்களுக்கு வந்து சமமான கல்வி சமமான மருத்துவம் மட்டும் கிடைச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வயிற்றுச்சலே சாவானுங்க போல. வேலைதான் பார்க்க போறீங்க? என்ன வேலை பார்க்க போறீங்க? எல்லாரும் ஒரே ஸ்கூல்ல படிக்க வைக்க போற அந்த வேலை.